டிவி நேயர்களுக்கு வணக்கம். டைரக்டர் சங்கர் ராமகிருஷ்ணனுடைய டைரக்ஷன்ல ராணி த ரியல் ஸ்டோரி, இந்த படத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ராணி த ரியல் ஸ்டோரி பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரியா? இல்ல, இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி. இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர், காடு மலை மர்டர் அதான கதை? அதேதான். ஆனா அது இல்ல, இந்த படத்துல வந்து குரு சோமசுந்தரம், ஊர்வசி, இந்திரன்ஸ் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. முக்கியமா வந்து 60 வயசு பாலையா, அவருக்கே அம்மாவும் நடிச்சாங்க, அவங்களும் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. சரி, படத்தோட ஒன்லைனர் என்ன? குரு சோமசுந்தரம் எம்எல்ஏவா வராரு. இவரை வந்து அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு பெண்மணி மர்டர் பண்ணிடுறாங்க. ஓ, அப்ப மின்னல் முரளி கொல்லல? மின்னல் முரளி இல்ல, அந்த வீட்டு வேலைக்காரி, அதுவும் நியாத்தி கடம்பி. இவங்க யாருன்னு தெரியுமா? யாரு? இந்த 96 படத்துல வந்து கௌரி இல்ல, கௌரியோட ஃப்ரெண்டா ஒருத்தங்க வந்தாங்கல்ல. ஆமா, நியாத்தி கடம்பி, அதான் தேவதர்ஷினி அவங்களுடைய பொண்ணு. அவங்கதான் வந்து இந்த படத்துல வந்து ஒரு கீ ரோலா பண்ணிருக்காங்க. இவங்க மர்டர் பண்ணிடுறதா வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல இவங்க ஏன் மர்டர் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படின்றதுதான் இந்த படத்துடைய ஒன்லைனர். சரி, படத்துல என்ன ஹைலைட்ஸான பாயிண்ட்? ஹைலைட்டாக சொன்னால் கண்டிப்பாக மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த ரெண்டுமே வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. படத்தில் என்ன, சினிமாட்டோகிராஃபி ஒரு பக்கம் வந்து அவர் ஒரு பக்கம் கலக்கியிருக்காரு, இந்த பக்கம் மியூசிக் வந்து ஒரு பக்கம் கலக்கியிருக்காங்க. த்ரில்லர் அந்த மர்டர் மிஸ்டிக் முக்கியமே சினிமாட்டோகிராஃபி தான். நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கா மூவி கூட? மூவி கூட கண்டிப்பாக வந்து ரொம்ப சினிமாட்டோகிராஃபி, இப்போ ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து நம்மளே அந்த இடத்துல இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வந்து படத்தில் வச்சுருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து எமோஷ்னலாக வந்து ஒவ்வொரு மூவி கூட வந்து மியூசிக்னால கனெக்ட் ஆக முடியாது. பட் ஆனால் இந்த மூவியில் நம்ம பார்க்கும்போது த்ரில்லராக போகும்போதே அந்த எமோஷ்னல் ஃபீல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியுது. குரு சோமசுந்தரக்கெல்லாம் அவருக்கு வெயிட்டேஜ் இருக்கும், அவரை தவிர்த்து யாருக்கெல்லாம் படத்தில் வெயிட்டேஜ் இருக்குது? இந்த படத்தில் வந்து இந்திரன்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வராரு. ஐ மீன், இந்திரன்ஸ்னா ஒரு ஆக்டர், அந்த கேரக்டருக்கு வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு இது கொடுத்துருக்காங்க. இவர் தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாருமே வந்து கண்டுபிடிக்கிறது. ஆரம்பத்திலே வந்து ஒரு லீட் ஒன்று கொடுத்துட்றாங்க, என்னன்னா இவர் வந்து எந்த மாதிரியான கேஸாக இருந்தாலும் அதை வந்து உடச்சி இவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு லீட் ஒன்று கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இவர் எப்படிலாம் அதை கண்டுபிடிக்கிறாரு, எந்த மாதிரியான டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்களை வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது தான். ஊர்வசி அவங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டர்? ஊர்வசியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி படங்கள் எல்லாம் அவங்க வந்து ஒரு காமெடி, இவங்க காமிக்கல் ரோல், காமெடி ரோல் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இந்த படத்தில் இவங்க வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களுடைய ஒர்க்கை இவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுமே. ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங் ரோல் இல்லை அப்படின்னாலும் இவங்க வந்து அந்த பார்ட் அதை வந்து அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்கப்பா. படத்தில் பாவனா, ஹனிரோஸ் இவங்களுக்குலாம் என்ன மாதிரியான ரோல்? பாவனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் ரொம்ப மெயினான ரோல். அவங்கள வச்சா இந்த மொத்த கதையுமே வந்து இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஏன் வந்தாங்க, எதுக்கு இவங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்க வந்து கடைசியில் என்ன ஆனாங்க, இவங்க வந்தாங்களா இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போனாங்க அவங்களுடைய கேரக்டரை. பட் ஆனால் அவங்களோட கேரக்டர் வந்து நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணுமே. கௌரியோட ஃப்ரெண்டாக இருக்க அவங்க தான் மெயின் ரோல் அப்படின்னு சொன்னேன். நித்தி கடாம்பியா? நியாத்தி கடாம்பி. நியாத்தி கடாம்பி, அவங்களோட ரோல் பற்றி சொல்லு, அவங்களோட ஆக்டிங், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து 96 அப்புறம் அவங்க வந்து படம் நடிக்கிறது இந்த படத்தில் தான். மலையாள மூவியில் வந்து ஒரு என்ட்ரி டெபியூட்டன் ஃபிலிமாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அவங்களுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. அவங்களை வந்து ரத்தம் தெரிக்க தெரிக்க வந்து அவங்க நடந்து வர அந்த சீனாக இருக்கட்டும், நம்மளோ இவங்களும் என்னடா இவங்களை புதுசாக பார்க்குற மாதிரியே இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வந்து எப்படி நடிப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. படத்தில் ஏதாவது கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா? இப்போ ஒரு த்ரில்லர் படம் அப்படின்ட்டுனா நம்ம வந்து அந்த த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் வந்து நிறைய இருந்தால் அப்போ தான் வந்து அந்த த்ரில்லரோட கனெக்ட் ஆகி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும், அந்த உணர்வுகள் வந்து நமக்கும் இருக்கும். பட் ஆனால் இந்த படத்தில் த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் வந்து நிறைய கம்மியாக இருந்தது. அப்போ படம் ரொம்ப லேக்காக இருக்கும். கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க ஆரம்பத்தில் குரு சமூகத்தில் மர்டர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பாஸ்ட்டில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5 லீட் கேரக்டர்ஸ், விமன் கேரக்டர்ஸ் வச்சு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 5 லீட் கேரக்டர்ஸுமே வரும்போது நமக்கு நிறைய இடத்துல கன்ஃபியூஷன் ஆகுது. அவங்களுடைய வே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் அவங்க கன்வே பண்ண விதமும் நமக்கு வந்து சரியாக கனெக்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்ல முடியுமே. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து வந்த விஷுவல்ஸே வந்து அவங்க அடிக்கடிக்கு ரிப்பீட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. எதுக்காக த்ரில்லிங் மூவி, ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய ரிப்பீட் ஷாட்ஸ் வந்துருந்ததால நம்ம பார்க்கும்போது என்னடா கன்ஃபியூஸ்டாக ஆகிட்டாங்க. எடிட்டர் சரியாக கத்திரி போடலை, கத்திரி போடல, அங்கங்கே லைட்டாக பிசுறு தட்டுச்சானா. ஓகே, சரி, இந்த படம் நான் பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஹைலைட்ஸ்ப்பா, இதெல்லாம் நீ போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிற அளவுக்கு நீ என்ன சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து ஒரு மெலோடி சாங் ஒன்று இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து பாவனாவுடைய கேரக்டர் ரிவீல் பண்ணும்போது இந்த பாட்டு ஒன்று வரும். இந்த பாட்டு வந்து ஒரு நம்ம வந்து ஒரு மலையாள மூவி பார்க்கும்போது மலையாள பாட்டு மாதிரியே தெரியாது. நம்மளுடைய தமிழ் ஆடியன்ஸ்க்கும் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து அவ்வளோ உணர்வுபூர்வமான ஒரு பாட்டாக தான் இருக்கும். இந்த பாட்டை வச்சு தான் இந்திரன்ஸ் வந்து கண்டுபிடிப்பார். ஸ்டார்டிங் ஒரு லீட் ஒன்று கிடைக்கும். ஆமாம், இந்த பாட்டு வச்சு தான் வந்து அது வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து முக்கியமாக சொல்ல போனோம்னா இன்னொரு கீரோல் ஒரு புக் ஒன்று எழுதுவாங்க. ஸோ அந்த புக்கை வச்சு அடுத்தடுத்த லீடு எடுத்து போவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விஷுவலைஸாக இந்த படம் வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக நமக்கு அமைஞ்சது. பட் ஆனால் கதை ஸ்க்ரீன் பிளே வைஸாக பார்க்கும்போது இது வந்து அங்கங்கே நிறைய கன்ஃபியூஸ்டை வந்து நமக்கு ஏற்படுத்துச்சு. சரி,
படம் அப்போ ஜித்து ஜோசப் அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாமா அவரோட? கண்டிப்பாக சொல்லலாம். வந்து நமக்கு வந்து த்ரில்லிங் மூமெண்ட்டில் த்ரில்லிங் இல்லைனாலே அதில் ஒன்றுமே இல்லை. ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னும் போது அந்த த்ரில்லிங் இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஆடியன்ஸும் படத்துக்குள்ளே அவங்க வந்து படம் பார்க்காம நாங்களே அங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரியான ஃபீல் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணுமே. ஸோ இதே மாதிரி வேற ஒரு மூவி ரிவியூவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ், விக்கி அண்ட் நவீன்.